வெல்கம் டு சரோ சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவில் அரிசி மாவு வந்து எடுத்திருக்குறோம் இது வந்து நீங்கள் வீட்டில் உள்ள அரிசி மாவை யூஸ் பண்ணலாம் இல்லை நமக்கு இடியாப்ப மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு பச்சை மிளகாய் வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ரெண்டு இல்லை மூணு கொத்து கருகுப்பிலை வந்து சேர்த்துருக்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவில் பருப்பு வந்து சேர்த்துருக்குறோம் ஒரு கப்பு மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து குறைவாக சேர்த்தீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கட்டியாக வந்து வரும் இல்லை நிறைய தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டுற மாதிரி இருக்கும் ஆனால் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வரும் அடுத்ததாக இது கூடவே வந்து நீங்கள் கேஷ்யூ வந்து சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அதை சேர்க்க வேண்டாம் கூடவே வந்து கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்டி வந்து கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கிளறிக்கோங்க கட்டி விழாமல் கிளறி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தண்ணீர் குறவாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் மாவுக்கு தண்ணீர் கூடுதலாக இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறினீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் எல்லாமே மாவு வந்து எடுத்துக்கும் ஸோ மாதிரி உள்ள ஸ்டேஜுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சுக்கலாம் இந்த மாவு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை தொடும்போது நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இதை ரெடி பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு கையளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயை வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி கூடையே வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தேங்காயோட வாசனை வந்து இருக்கும் ஒரு டைம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கையில் வேணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் நெய்யோ இல்லாட்டி எண்ணெயோ வந்து தடவிக்கலாம் இந்த மாதிரி பால் மாதிரி உள்ள ஷேப்பில் எடுத்துகிட்டு நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஸோ உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்க எல்லா மாவையும் வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நீங்கள் கேஸை ஆன் பண்ணி கொஞ்சமாக தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு கப் அளவு தண்ணீர் வச்சிங்க அப்படின்னா போதும் தண்ணியிலருந்து ஆவி வரும்போது மேலே இந்த மாதிரி ஓட்டை தட்டு வச்சு இதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி தட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் இட்லியை விற்கக்கூடிய பாத்திரத்திலையே இதே மாதிரி கொழுக்கட்டையும் வச்சு நீங்கள் அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா போதும் சூப்பராக நம்ம கொழுக்கட்டை வந்து ரெடியாகிடும் இந்த கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்